சப்பாத்தி கள்ளி பழத்தை பற்றி கமெண்ட்டில் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க இந்த பழம் என்ன பழம் புதுசாக இருக்குது அப்படின்ற கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிட்டியில் இருக்கவங்க நிறைய பேர்த்துக்கு இந்த பழத்தை பற்றி தெரியாது இது வந்து சப்பாத்தி களி பழங்க இது வந்து கிராமத்தில் வந்து விளையக்கூடிய பழம்னு கூட சொல்லலாம் சிட்டி சைடும் இருக்கும் ரொம்ப வறட்சியான இடத்துல வந்து இது வந்து வளரும் இப்போ வந்து நிறைய இடத்துல பார்க்க முடியல அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும் இப்போ வந்து அதிகம் வந்து இந்த சப்பாத்தி களி வந்து முள் அதிகமாக இருக்குன்னா நிறைய பேர் வந்து வெட்டி போட்டுறாங்க அதனால் இந்த சப்பாத்தி சப்பாத்திக்கல்வி செடியை வந்து நம்ம பார்க்க முடியறதில்லை எங்கள் அம்மாவே பார்த்துட்டு சொன்னாங்க சின்ன வயசில் வந்து இதை தான் நாங்கள் பறித்து பறித்து சாப்பிடுவோம் இதை சாப்பிட்டே நிறைய தடவை வந்து வயிற்று பசியெல்லாம் போக்கியிருக்கோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க அப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேத்துக்கு இந்த பழத்தை பற்றி தெரியும் நம்மள மாதிரி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தான் நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல நிறைய பேர் வந்து ஹெல்த் இஷ்யூக்காக சப்பாத்தி களி பழம் வந்து அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க இங்கே வந்து நிறைய சப்பாத்தி களி பழம் இருக்குங்க இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பறித்து கொடுக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஆனால் என்ன அப்படின்னா எனக்கு வந்து இங்கே கொரியர் சர்வீஸ் வந்து இங்கே இல்லைங்க எதுவாக இருந்தாலும் நான் சிட்டிக்கு தான் போகணும் நான் இருக்கிறது வில்லேஜில் இருக்கிறேன் அதனால் வந்து இங்கே கொரியர் சர்வீஸ் இல்லை மற்றவங்களோட கஷ்டம் எனக்கு தெரியுதுங்க ஆனால் அது வந்து எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெளிவாக வந்து புரியலை அப்புறம் வந்து கள்ளிப்பழத்தில் வந்து நடுவில் நட்சத்திரம் முள் மாதிரி இருக்கும் அது எப்படி இருக்கும் அதை கொஞ்சம் காட்டுங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதே மாதிரி சில பேர் வந்து அதை நட்சத்திரம் முல்லை வந்து நீக்கிடி சாப்பிடணும் அப்படியே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் சில பேர் வந்து ஜூஸ் போடும்போது நீங்கள் அந்த பழத்தை வந்து நீக்கவே இல்லையே எப்படி போட்டிங்க அப்படின்ட்டும் கேட்டிருந்தாங்க நான் என்ன பண்ணேன்னா அந்த மேலே இருக்கிற அந்த நட்சத்திரம் முள் இருக்கிற பக்கத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் தோலை சீவிட்டு வந்து ஜூஸ் போட்டேன் அது ஷார்ட் வீடியோனால உங்களுக்கு தெரியல அதே மாதிரி வந்து அந்த நட்சத்திர முள் இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அதை கட் பண்ணி காமிக்கிறேன் அந்த காலத்தில்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கத்தாலில் அப்பளம் பொறிச்சிட்டு பாறையில் வச்சு இப்படி தேய்ச்சிடுவாங்க தேய்ச்சினா அந்த சுற்றி இருக்கிற முள்ளெல்லாம் வந்து போயிடும் இந்த மாதிரி நம்ம வந்து அதே மாதிரி கல்லில் வச்சு உரசிக்கலாம் சுற்றி வச்சு நம்ம கல்லில் வச்சு போது அந்த முள்ளெல்லாம் போயிடும் ஏன்னா குட்டி குட்டி முள்ளெலாம் நிறையா இருக்கும் கையில் குத்திடும் அதனால் நம்ம பார்த்து உரசணும் எனக்கே வந்து கையில் குத்திருச்சு அது எப்பயுமே அப்படித்தான் இந்த கள்ளிப்பழம் பறிக்கும் போதெல்லாம் கையில் குட்டி குட்டி முள்ளாக குத்திடுது அது எடுக்கிறது பெரிய பாடம் இருக்கும் பெரிய முள்ளா இருந்தால் கூட எடுத்துடலாங்க குட்டி குட்டி முள்ளா இருக்கும்போது அது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் நீங்களாம் கள்ளிப்பழம் பறிச்சிங்கன்னா கொஞ்சம் பார்த்து பறிங்க சுற்றியும் வந்து இப்படி நம்ம உரசி எடுத்து பருட்டியும் அதில் முள்ளே இருக்காது அந்த பாறையிலே போயிடும் சுற்றி சுற்றி உரசணும் இப்போ உரசியாச்சு பாருங்களேன் சுற்றி உரசிட்டேன் இப்போ வந்து அந்த நட்சத்திரம் முல்லை காமிக்கிறக்காக உங்களுக்கு ரெண்டு கள்ளிப்பழத்தை வந்து உரசிட்டு வந்து வச்சிருக்கிறேன் இப்போ சுற்றி முள் இல்லை இப்போ வந்து நான் நல்லா பிடிச்சிக்கலாம் இந்த நடுவில் கட் பண்ணிவிட்டு பாருங்களேன் எப்படி இருக்குது டார்க்காக இருக்குது கலரு ஃபஸ்ட்டே வந்து நான் சாப்பிட்டேன் அதனால தான் கை ஃபுல்லாக அந்த கலர் ஒட்டி இருக்குது இப்போ சுற்றி எடுத்துகிட்டு அந்த நட்சத்திர முள் வந்து அந்த மேல இருக்க பாட்டில் தான் இருக்கும் இங்கே நான் வந்து ஜூஸ் போடும்போது சுற்றியும் தோலெல்லாம் கட் பண்ணிடல அதனால் வந்து அந்த நட்சத்திர முள் வந்து தெரியாது இப்போ பாருங்களேன் அந்த இடத்துல தான் நட்சத்திர முள் வந்து இருக்கும் இந்த முள் இது வந்து சாப்பிடும்போது நம்ம பார்த்து எடுத்துகிட்டு தான் சாப்பிட்ணும் இல்லைன்னா போய் தொண்டையில் மாட்டிக்கும் இந்த முள்ளு தான் அது இன்னொரு பழத்துலேயும் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து கொஞ்சம் பார்க்குறக்கு வந்து ஸ்டார் மாதிரி இருக்கும் அதனால் நட்சத்திர முல் முள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தொண்டை முள் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தொண்டையில் போய் மாட்டிக்குமா அதனால் நான் வந்து சுற்றி வந்து தோலை கட் பண்ணிடுவேன் இப்போ தான் இப்போ நடுவில் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் அதே மாதிரி பழத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க நான் எப்படி இருந்தாலும் அதை சாப்பிட்ருவேன் உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் பாருங்களேன் உள்ளுக்குள்ளே தெரியுதா கலர் வந்து டார்க்காக இருக்கனால தெரிய மாட்டேங்குது பாருங்களேன் அந்த நடுவில் இருக்கா அதுதான் நட்சத்திர முல் ஆ இந்த முள்ளு தான் நல்லா ஸ்டார் மாதிரி இருக்கும் இந்த முல்லை வந்து நம்ம சப்பாத்தி களி சாப்பிடும்போது இந்த முல்லை எடுத்துகிட்டு தான் சாப்பிடணும் இல்லைனா தொண்டையில் போய் மாட்டிக்கும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன் ஏன்னா நல்லா இருக்கும் சப்பாத்தி களி பழம் விதையெல்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் எதுக்கும் நம்மளும் போ பதியம் போட்டு பார்ப்போம் செடி வளருமா அப்படின்னு சொல்லிட்டு வளர வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுத்து காய வச்சு வச்சிருக்கிறேன் ஜூஸ் போட்டு கொடுக்காதீங்க அப்படியே சாப்பிடுங்க இல்லைன்னா வந்து வெள்ளை சக்கரை சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க எங்கள் பாப்பா வந்து ஜூஸ் போட்டு கொடுத்தா தான் குடிக்கிறாள் இப்படி பழமாக கொடுத்தா லைட்டாக புளிக்குதுங்களா அதனால சாப்பிட மாட்டேறான் பழம் கட் பண்ணனால கை எவ்வளோ டார்க்காக பிடிச்சிருக்கு பாருங்களா இப்போ எங்கள் பையன் சாப்பிட்றான் பாருங்கள் திருப்பா என்ன சாப்பிட்றீங்க கையில் என்னமோ ஒழுகுது ஆ

இருக்குதா என்னது துப்புறது வெத்தையா எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தீங்க வாய்க்கால் செய்டா வாக்கல் எல்லாத்துக்கும் பாய் சொல்லிரு பாய் இங்க டேய் இங்க